ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டலங்கள் அதோட தலைமையிடம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த ஜியோக்ரஃபியில் வரும். ஜியோக்ரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 17 மண்டலங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எந்தெந்த பிளேஸில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வடக்கு ரயில்வே. வடக்கு ரயில்வே எங்க அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வடக்கு அப்படின்றதுலாம் வட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா, வடை வந்து எங்க ரொம்ப ஃபேமஸா விற்பாங்க அப்படின்னா நியூ டெல்லியில. ஓகேங்களா? ஸோ வடக்கு ரயில்வே அப்படின்னா புதுடெல்லி. வடக்கு அதாவது வடை வந்து ரயில் எந்த ரயில்வே எந்த ட்ரெயின்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அப்படின்னா டெல்லி சைடு தான் வந்து ஃபேமஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். கண்டிப்பாக டெல்லி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி தான் ஃபேமஸ், வடை வந்து நம்ம சைட் தான் ஃபேமஸ். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்காக நான் அப்படி சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, வட மேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா யார் விற்கிறாங்க அப்படின்னா ஜெய் ஜெய் விற்கிறாராம். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜெய் இருக்கு பாருங்க. ஸோ ஜெய் வந்து என்னன்னா அந்த மே மாசம் மட்டும் வந்து வித்துட்டு போவாராம். ஸோ மற்ற மாசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல இருப்பாராம். அந்த மே வட மேற்கு மே இருக்குல்ல அந்த மே வச்சுக்கோங்க. ஸோ மே மாசத்துல மட்டும் வந்து ஜெய் வந்து வடை வந்து விற்பாராம் ட்ரெயின்லலாம். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, வட மத்திய ரயில்வே. ஓகே, ஸோ மத்திய ரயில்வே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நமக்கு ட்ரெயின் வந்து மத்தியானம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மத்தியானம் ட்ரெயின் இருக்கும். அப்போ அந்த மத்தியான நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயின்ல போய் உட்கார்ந்தாலே நல்ல ஒரு அழகா மேக்கப் பண்ணிட்டு போய் உட்காருவோம். ஸோ ட்ரெயின்ல தானேன்னு சொல்லிட்டு நம்ம கம்மியா மேக்கப் பண்ண மாட்டோம். ஸோ ட்ரெயின்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னது சும்மா நார்மலா போக மாட்டோம், நல்ல ஒரு அழகா மேக்கப் பண்ணிட்டு போவோம். அது எப்போ மத்தியானம் மத்தியான டைம்ல நம்ம வந்து ட்ரெயின் ஏறினாலும் அந்த மாதிரி அழகா மேக்கப் பண்ணிட்டு போய் உட்காருவோம். ஓகேங்களா? அதனால வட மத்திய ரயில்வே அப்படின்னா அலகாபாத். ஓகேங்களா? அலகான்றது அலகாபாத். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்லை சைடுன்னு சொல்லுவாங்க. எல்லையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, எல்லாருமே இப்ப வந்து கன் வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. சோ கண்ணை விட என்ன அப்படின்னா கத்தியும் வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? கவுகாத்தின்றத கத்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காத்தின்றத கத்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு அப்புறம் என்னது கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லையில வந்து வெயிட் பண்றாங்க. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர், நம்ம இந்தியா பார்டர்ல வந்துட்டு கன் வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. பட் இந்த ட்ரெயின் அந்த ரயில்வே பார்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கத்தி வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வடகிழக்கு எல்லை ரயில்வேனா கவுகாத்தி. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, கிழக்கு ரயில்வே. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்க, அடுத்து வந்து கிழக்கு 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 மூணு கிழக்கு வருது. ஓகேங்களா? ஸோ வடை முடிஞ்சிருச்சு, இப்போ கிழக்கு வருது. ஓகே, கிழக்கு ரயில்வே. ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன். இந்த அடுத்த இருக்கிற ரெண்டும் பாருங்க, கிழக்கு கடற்கரை ரயில்வே இல்லை புவனேஸ்வர்னு வருது, கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிபூர். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புவனேஸ்வரி அப்படின்ற ஒரு பொண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கிழக்கு ரயில்வேல அந்த புவனேஸ்வரி பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரயில்வேல வந்து கிழக்குன்றத கிழங்கு கிழங்கு. ஓகேங்களா? கிழங்குன்னு சொல்லுவோம்ல அந்த கிழங்கு, அந்த ரயில்வேல என்ன பண்ணுது, கிழங்கு எடுத்துட்டு போய் விற்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ ஏதோ கொள்ளை அடிக்க தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலன்னா, கிழக்கு ரயில்வே கிழங்கு எடுத்துட்டு ரயில்வேல விற்க போகுது, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து கொள்ளையடிக்க தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா அப்படின்றத நான் கொள்ளையடிக்கிறதுன்னு சொன்னேன், கொல்கத்தா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, கடல் அந்த பீச் சைட்ல இருக்கிற கிழங்கு எடுத்துட்டு வந்து தாங்க நான் இங்க ட்ரெயின்ல விற்கிறேன், நான் கொள்ளையடிச்சிட்டு வந்து விற்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடற்கரை அப்படின்னா புவனேஸ்வர்னு யோசிச்சுக்கோங்க, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிபூர். மத்திய இது எப்படி ஞாபகம்னா, அது எதுக்குமா மத்தியானம் எடுத்துட்டு வந்து கிழங்கு விற்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து ஹசிபூர், ஹசிபூர்ன்றத பசின்னு ஞாபகம், ஹசி பசி இல்லைங்க, மத்தியானம் தான் பசிக்கும் எல்லாத்துக்கும், அதனாலதான் நான் வந்து விற்கிறேன். ஓகேங்களா? மத்திய அப்படின்னாலே ஹசிபூர், கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிபூர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, மேற்கு மத்திய ரயில்வே. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நீ ட்ரெயினுக்குள்ள விற்காத, மேலே உட்காந்து சேல்ஸ் பண்ணு, ட்ரெயின் மேலே உட்காந்து பண்ணு அப்படின்றாங்க. மேற்கு மேலே. ஓகேங்களா? மேலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே உட்காந்து சேல் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்ற, ஜபல்பூர்
பல் ஞாபகம் ஜபல்பூர்ல வந்து பல்ல ஞாபகம் ஐயோ மேல நான் நின்று செயல் பண்ணேன்னா என் பல்லெல்லாம் போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ அது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் அந்த பொண்ணோட கதை தான் புவனேஸ்வரி. சோ கிழக்கு ரயில்வேனா என்னது கொல்கத்தா, நீ கிழங்க எங்கேயோ எடுத்துட்டு வந்து விக்கிற, கொள்ளடிச்சிட்டு வந்து விக்கிற ஓகேங்களா. அடுத்தது என்னது கிழக்கு கடற்கரை ரயில்வே, இல்லைங்க நான் கடற்கரையில அந்த கிழங்க வாங்கிட்டு வந்து விக்கிறேன். சோ அந்த யார் அந்த பொண்ணு புவனேஸ்வர் ஓகே. அடுத்து வந்து மத்தியானம் எதுக்கு விக்கிற, கிழக்கு மத்திய ரயில்வேனா ஹசிபூர். அடுத்து வந்து மேற்கு மத்திய ரயில்வே, மேல போய் நீ வித்துக்கோ, உள்ள எல்லாம் நீ டிக்கெட் எடுக்காம வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா எனக்கு எனக்கு பல்லு போயிருங்க அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா, ஜபல்பூர் ஓகேங்களா. சோ இதோட இந்த இது முடிஞ்சிச்சு ஓகே. அடுத்தது வந்து பாருங்க மத்திய ரயில்வே மேற்கு ரயில்வே, இது ரெண்டுமே மும்பைல தான் இருக்கு, இது ஈஸியா ஞாபகம் வந்துடும். மத்திய ரயில்வே மேற்கு ரயில்வே ரெண்டுமே என்னது மும்பைல தான் இருக்கு. அடுத்து தெற்கு ரயில்வே பாருங்க. சோ தெற்கு ரயில்வே வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், அது வந்து சென்னை தான். தெற்கு ரயில்வே எங்க, நம்ம சென்னையில தான் இருக்கு ஓகே. சோ அடுத்து வந்து பாருங்க தென் மத்திய ரயில்வே, தென் மத்திய ரயில்வே எங்க அப்படின்னா செகந்திராபாத்ல இருக்கு ஓகே. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க, தென் அப்படின்னு வந்துருச்சா, தென் அப்படின்னாலே தென்னை மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ தென்னை மரத்துல உட்காந்து மத்தியானம் என்ன எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கலாம்னா செகந்திராபாத்னா செகண்ட் ஓகேங்களா, ஒரு செகண்ட் தான் நம்ம உட்கார முடியும் தென்னை மரத்துக்கு அடியில. மத்தியானம் நம்ம எவ்வளவு நேரம் இருக்க முடியும், செகண்ட், ஒரு செகண்ட் தானே நம்ம இருக்க முடியும், அதுக்கு மேல அங்க இருக்க முடியாது, வெயில் வந்துடும் ஓகேங்களா. சோ செகந்திராபாத் அப்படின்னா செகண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தென் மத்திய ரயில்வேனா செகந்திராபாத் ஓகே. அடுத்தது வந்து பாருங்க தென் கிழக்கு ரயில்வே ஓகேங்களா. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாலே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல கிழங்கு அப்படின்னாலே என்னமா கொள்ளடிச்சிட்டு வந்திருக்கியா, அதனால அந்த தென்னை மரத்து கீழேயும் வந்து கிழங்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்பாங்க இவ எங்கேயோ கொள்ளடிச்சிட்டு வந்து உட்காந்து மரத்து கீழே உட்காந்து கிழங்கு சாப்பிட்றான்டான்னு நினைப்பாங்க. சோ தென் கிழக்கு ரயில்வேனாலும் என்னது கொல்கத்தா ஓகேங்களா. அடுத்து வந்து என்னதுன்னா தென் மேற்கு ரயில்வே. சோ தென் மேற்கு ரயில்வே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹுப்ளி, ஹுப்ளி ஓகேங்களா. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மேற்கு இருக்கு பாருங்க, மே, மேனா மேகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்போம், டக்குன்னு மேல பார்க்கும்போது அந்த மேகத்தை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கும். சோ நம்ம பக்கத்துல அப்ப எதுவுமே இருக்காது, சோ அந்த கம்பளி மாதிரி இருக்கும், ஹூப்ளி அப்படின்றத வந்து கம்பளி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ அந்த கம்பளி எடுத்து நம்ம வந்து பொத்திக்குவோம், மழை வர மாதிரி வந்து பொத்திக்குவோம் ஓகேங்களா. சோ தென்மேற்கு ரயில்வே வந்து ஹூப்ளி ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்க தென் கிழக்கு மத்திய ரயில்வே. சோ தென் கிழக்கு மத்திய ரயில்வே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த தென்னை மரத்துக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா மத்தியான நேரம் என்னது ஒரு செகண்ட் தான் இருக்க முடியும், அதையும் தாண்டி இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு பிளாஸ்டரி தான் ஒட்டணும் உடம்பு ஃபுல்லா, ஏன்னா அவ்வளவு ஹீட் ஆயிரும். சோ தென்கிழக்கு மத்திய ரயில்வே செகண்ட் டைம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்னது வெறும் செகந்திராபாத் பார்த்தோம்ல, தென் மத்திய ரயில்வே அப்படின்னா செகந்திராபாத். இது எப்படி இருக்கு, தென்கிழக்கு மத்திய ரயில்வே. சோ திரும்ப நம்ம உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன, கிழங்கு சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கோங்க மத்தியானம், திரும்ப நம்மகிட்ட பிளாஸ்திரி தான் ஒட்டணும், சோ பிளாஸ்பூர் ஓகேங்களா. அடுத்து லாஸ்டா வந்து பாருங்க கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே வந்து என்னது நவி மும்பை ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கொங்கன், கொம்பன் படம் இருக்குல்ல, கொம்பன் படத்துல நடிச்சவர் யாரு, கார்த்திக் ஓகேங்களா. சோ அவருக்கு என்ன அப்படின்னா உண்மையிலே நேவில வந்து வேலை பார்க்கணும்னு ஆசை, நவி அப்படின்றது நேவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொங்கன் படத்துல இருந்துச்சு கார்த்திக் வந்து என்னது நேவில வேலை பார்க்கணும்னு ஆசை ஓகேங்களா. சோ நேவின்றது நவி ஓகேங்களா. சோ கொங்கன் ரயில்வே எங்க, நவி மும்பை ஓகே. இப்போ இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெற்கு கிழக்கு இதெல்லாம் குழப்புற மாதிரி இருக்கும், நான் சொன்ன கதையை ஒரு ரெண்டு தடவை கேட்டுட்டு நீங்க சைட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து ஈஸியா அது ஞாபகம் இருக்கும், வெறும் 17 தான் இருக்கு. சோ நீங்க திரும்ப திரும்ப அதை வந்து ஒவ்வொரு செட்டா எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ மேற்கு தனியா, வடக்கு தனியா, தென் தென் சைடு ஃபுல்லா தனியா எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. சோ இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்கட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.